சோத்ரன் சோத்ரம் என் பேர் ராஜு நான் கோயம்புத்தூர் வந்துட்டுருக்கேன் இந்த அன்பரின் பாதத்தில் வந்து ஒரு வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன் இதுக்கு வராத முன்னாலே எனக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைனால ஃபைனான்சியர் எனக்கு கோர்ட்டில் கேஸு போட்டாங்க அந்த கோர்ட்டில் இந்த விடுதலை கொடுத்தாரு கடனில் அடைக்க ஆண்டவர் தன்னை கிருபை தந்தார் தேவனு கூடான்னு நன்றி சொல்லி சாப்பிட நான் வந்து திருச்சியிலேருந்து வந்து வர வரோம் என் பேத்திக்கு வந்து உங்களுக்கு ஒழுங்காக மென்சஸ் ஆகாமல் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி ஆயிட்டு இருந்துச்சு ரொம்ப உபாதையாக இருந்துச்சு நான் வந்து ஜப கோபுரத்தில் வந்து பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணணும் அவர் நல்லா ஜெபிச்சு கோணலானவைகளை செவையாக்குவார் அப்படின்னு வசனம் கொடுத்தாரு அதை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணோம் இந்த நாலு மாசமா தொடர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணுக்கா ஏசப்பாவுக்கு கொடான கொடி சோத்திரம் நன்றி கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் இருந்து வருகிறேன் என் பெயர் ஸ்டீஃபன் என் மகள் டாக்டர் ஏஞ்சலின் நாங்கள் அன்பரின் பாதத்தில் வந்த நாளிலிருந்து எங்களுக்கு அநேக நன்மைகளை கர்த்த செய்திருக்கிறார் அதில் முதல் காரியமாக மகளுடைய ஃபஸ்ட் இயர் ஃபீஸை மட்டும்தான் நான் கட்ட முடிந்தது செகண்ட் இயரில் அவள் ஃபீஸ் கட்டவில்லை என்று அவளை கால் கல்லூரியிலிருந்து அனுப்பிவிட்டார்கள் ஆனால் பிரதருடைய ஜபத்தின் மூலமாகவும் அவருடைய ஆலோசனை மூலமாகவும் வழிநடத்தின் மூலமாகவும் நாங்கள் பேங்கில் அணுகிய பொழுது ஒரு ரெண்டு மணி நேரத்திற்குள்ளாக எங்களுக்கு பணத்தை சாங்ஷன் செய்தார்கள் மீதமுள்ள நான்கரை ஆண்டுகள் ஃபீஸையும் ஒரே பேமெண்டாக கட்டும்படியாக செய்தார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இப்பொழுது நாம் நேரடியாக தேவ செய்திக்கு நேராக கடந்து போக போகிறோம் அதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார் நம் ஆண்டவருடைய பெயர் ஜபத்தை கேட்கிறவர் அநேக பெயர்கள் அவர்களுக்கு உண்டு அதில் ஒன்று ஜெபத்தை கேட்கிறவர் வாசிக்கலாம் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடக்கூடினார்கள் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலிருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் சகாயம் தேட கர்த்தரிடத்தில் உதவி கேட்டு ஒரு இடத்துல கூடினார்கள் தேவாலயத்தில் உங்களுக்கு தெரியும் யோசபாத்தினுடைய ஆட்சி காலத்திலே யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர்கள் மோவாபியர்கள் சேயிர் மலை தேசத்தார் எல்லாம் சேர்ந்து இந்த யோசபாத்துக்கு விரோதமாக போர் தொடுக்க வந்துட்டாங்க யுத்தம் பண்ண வந்துட்டாங்க திடீர்னு வந்து நிற்கிறாங்க எதிர்பாராத நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியலை அந்த திடீர் தாக்குதல் மும்முனை தாக்குதல் மூன்று இனத்தார் சேர்ந்து ஒன்று அம்மோன் புத்திரர் இன்னொன்று மோவாபியர்கள் இன்னொன்று சேயர் மலை தாசித்தார் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த யோசபாத்துக்கு விரோதமாக யூத ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்துட்டாங்க அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில கைகாலெலாம் ஆடிப்போச்சு நேராக தேவனுடைய ஆலயத்தில் போயிட்டு ஜனங்கள் பிள்ளை குட்டிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறத சின்ன குழந்தைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாம் சேர்ந்து தேவாலயத்தில் கூடி தேவனை நோக்கி உதவி கேட்டார்கள் அதான் சொன்னேன் உதவி சகாயம் தேட கர்த்தரிடத்திலே கூடினார்கள் உதவி கேட்டு கத்தரிடத்திலே கூடினார்கள் யாரெல்லாம் ரெண்டு நாளாகவும் இருபது பதிமூணு சொல்லுகிறது யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் அப்போ ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டு வந்தவுடனே ஆண்டவர் சகரியாவின் மகனாகிய யகாசியல் என்கிற தீர்க்கதரிசி மூலமாக அங்கு பேசுகிறார் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சகல யூதா கோத்திரத்தாரே எருசுலேமின் குடிகளே யோசபாத் ராஜாவே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது அப்ப பாருங்க நீங்க ஆண்டவிடத்தில் சகாயம் கேட்கும் பொழுது ஆண்டவிடத்தில் ஜபத்தின் மூலமாக உதவி கேட்டு ஆண்டவிடத்தில் நீங்கள் குடும்பமாக கூடி ஜபிக்கும் பொழுது குடும்ப ஜபம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அங்க இருக்கிற யூதா கோத்திரத்தார் அவர்கள் குழந்தைகள் பெண் ஜாதிகள் குமாரர்கள் எல்லாரும் ஒன்றாக அப்படின்னா குடும்ப ஜபம் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ஆண்ட விடத்தில் உதவி கேட்குறாங்க இப்படி திடீர்னு ஒரு தாக்குதல் வந்துருச்சு திடீர்னு வந்து நிற்கிறாங்க இது எங்களால் ஜெயிக்க முடியாது உங்கள் துணை இருந்தால் உங்கள் ஹெல்ப் இருந்தால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் எங்களுக்கு உதவி செய்யும் ப்ளீஸ் ஹெல்ப் மீ லார்ட் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் லார்ட் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் சகாயம் தேட முதலாவது ஞானத்துக்காக செபிக்க வேண்டும் ரெண்டாவது இக்கட்டான காலங்கள் வரும்பொழுது ஆண்டவிடத்தில் சகாயம் தேடணும் அந்த நேரத்தில் பக்கத்து ராஜாக்களையோ மனுஷனையோ அவன் தேடி போகலை நீங்கள் எனக்கு சப்போர்ட் ஆவாங்க அவங்க மூணு பேர் குழுவாக வர்றாங்க மூணு இனத்தார் வர்றாங்க நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா நீ எனக்கு பண்றியா என்று சொல்லி அங்கேயும் இங்கேயும் போயிருந்தாச்சுன்னா அவனுடைய ராஜ்யபாரத்தை அவன் இழந்திருப்பான் ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டிருப்பார்கள் இல்லாவிட்டவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டிருப்பார்கள் ஆனால் அவன் அதை செய்யவில்லை ஆண்டவர் ஒருவர் தான் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த ஆபத்தான சூழ்நிலையில் எனக்கு அனுகூலமான தேவனாயிருப்பார் நம்பி அவங்க குடும்பமாக குடும்ப ஜபம் எல்லாரும் ஒரே மனதோடு கூடினாங்க அப்போ ஆண்டவர் சொன்னார் இப்போ நீங்கள் என்கிட்ட பொறுப்பை கொடுத்துருங்க இந்த இதுக்கு மேலே இது உங்களுடைய யுத்தம் அல்ல என்னுடைய யுத்தம் நிறைய பேர் இன்றைக்கு குடும்ப ஜெபத்தை விட்டுட்டீங்க அதனால் நிறைய தோல்விகள் நிறைய யுத்தங்கள் நிறைய சாசின் போராட்டங்கள் அந்நிய மனுஷருடைய தலையீடுகள் குறுக்கீடுகள் குடும்பத்துக்குள்ளே யாரெல்லாம் உள்ள தலையிடக்கூடாது அவங்க எல்லாம் குடும்பத்துக்குள்ளால் புகுந்து குடும்பத்தை அப்படியே கலைக்கு கூறு போட்டு செதறடிச்சிட்டாங்க காரணம் குடும்ப ஜபம் இல்லை ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் ரெண்டு பேர் சேர்ந்தா பதினையாயிரம் பேரை துரத்தலாமா நண்பு பிள்ளைகள் அப்போ குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தால் எத்தனாயிரம் எதிர்ப்பு நாவிகளை நீங்கள் துரத்த முடியும் இன்றைக்கி குடும்ப ஜபத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவர்களுக்கு ஆலோசனை சொன்னார் முதல்ல குயர் குரூப்பை முன்னால் அனுப்புங்கள் துதி செய்கிற அந்த பிள்ளைகளை பாடகர் குழுவை முன்னால் அனுப்புங்க அந்த பாடகர் குழு ஜெபித்து துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே என்ன நடந்தது தெரியுமா இந்த சேயர் மலை தேசத்தார் அம்மோன் புத்தர் அவர்கள் மோவாபியர்கள் அவர்கள் தங்களுக்குள்ளாலே வெட்டுண்டார்கள் என்று சொல்லி ரெண்டு நாடகம் இருபது இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் வெட்டுண்டு விழுந்து பண்ணின காரணம் ஆண்டவர் அவர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் எதிராக எலும்பு பண்ணி விட்டார் அவங்களுக்குள்ளாலேயே வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டாங்க இவங்களை விட்டலை வந்தவங்க சேர்ந்து வந்தாங்க பிற அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டாங்க யூதா ஜனத்தார் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள் என் அன்பு தனுடைய பிள்ளைகளை குழு அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஜபத்திலே முதல்ல நீங்கள் கூடி ஆண்டவரை பாடி துதிக்கணும் குடும்ப ஜபம்னா நேராக போய் முட்டி போட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் எனக்கு வேலை வேணும் குழந்தை வேணும் நல்ல புருஷம் வேணும் அதுக்கு முன்னால் துதிக்கணும் இங்கே எப்படி ஜெயம் வந்தது சகாயம் எப்படி ஆண்டவருடைய உதவி கிடைத்தது அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஜபத்தில் துதி நேரம் அதிகமாக இருக்கட்டும் நிறைய பாடல்களை பாடி ஆண்டவர் துதிச்சுட்டே இருங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க அப்பொழுது தான் துதியின் மத்தியில் இறங்கி வருகிற ஆண்டவர் உதவி செய்யும்படி உன் வீட்டு பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொள்வார் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் மூணாவது எதை கேட்கணுமா வரப்போகிற காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்கணுமா ஏதோ கண்ணுக்கு முன்னால் தெரிகிறத மட்டுமல்ல வரப்போகிற காரியங்கள் அப்படின்னா உன்னுடைய ஜப வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட உயர்வு ரெவலேஷன் அய்ண்டிங் வரும் காரியங்களை ஆண்டவரத்தில் கேட்டால் தான் முன் காப்பதற்கு எது எளிதாக இருக்கும் ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார் அதை நீங்கள் ஜெபித்தலை தடுத்து நிறுத்திடலாம் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்க முடியும் இயேசையா நாற்பத்தி ஐந்து பதினொன்று சொல்லுகிறது இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினபுரமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடங்கள் வரும் காரியங்களை என்னிடத்துல கேளுங்கள் அப்போ என்னத்தை கேட்கணும் ஆண்டோடத்தில் ஜெப நேரத்தில் வரப்போகிற காரியங்கள் கண்ணு முன்னால் இருக்கிற காரியங்கள் தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் நீங்கள் சகாயம் தேடணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டார் ஆண்டோடத்தில் நீங்கள் சகாயம் தேடும் பொழுது ஆண்டவர் கொடுத்து விடுவார் ஞானத்தை நீங்கள் கேட்டால் ஞானத்தை கொடுப்பார் இதோடு உங்களுடைய வாழ்க்கை விடக்கூடாது ஜெபத்தினுடைய அடுத்த கட்ட உயர்வு ரெவலேஷன் அனாயிண்டிங் ப்ராஃபிட்டிக்கல் அனாயிண்டிங் வரப்போகிற காரியங்களை வரதுக்கு முன்னாலேயே தெரிந்து கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் அந்த ஜபத்தினுடைய முன்னேற்றம் ஜப வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் அடுத்த உயர்வு ஏதோ எனக்கு ஏதோ எனக்கு ஜபிக்கிறோம் பிரதர் எனக்காக ஜபிக்கிறேன் அப்படி லைஃப் அப்படி இல்லை அடுத்தடுத்து ஜப வாழ்க்கையில் நீங்கள் வளரணும் இந்த வசனம் சொல்லுகிறது வரங்காரியங்களை என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளைங்க வரும் காரியங்களை குறித்து கேட்டுக்கிட்டு அதில் உங்கள் பிள்ளைகளை குறித்தோ வரும் காரியங்களில் ஏதாவது காரியங்கள் இருந்தால் ஆண்டவருடைய கரத்திற்கு நீங்கள் அட்வான்ஸாக கட்டளை போட்டிங்கன்னா ஆண்டவர் செய்து முடிச்சுடுவேன்னு சொல்கிறார் எதற்காக அட்வான்ஸ் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் தெரியுமா எதுக்காக வெளிப்படுத்துகிறார் வரும் முன் காப்பதற்காக வர்றதுக்கு முன்னாடியே அணை போடுவதற்காக ஆண்டவர் அதுக்காக தான் வெளிப்படுத்துகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அன்றைக்கு தான் கோத்திர பிதாக்கள் நியாயாதிபதிகள் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாறாகிய வசனங்கள் சொல்லுகிறது அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும் படிக்கு தேவனிடத்தில் கேள் என்றார்கள் அவர்களுக்கு அந்த ஆசாரியன் சமாதானத்தோட பொங்கல் உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான் தான் கோத்திர பிதாக்கள் கோத்திரத்தில் உள்ள பிதாக்கள்னால் மூப்பர்கள் ஐந்து பேர் சேர்ந்து அவர்கள் இருக்கிற அந்த பட்டணத்திலிருந்து லாயீஸ் என்னும் ஒரு பட்டணத்திற்கு போவதற்காக அவங்க ஆயத்தமாயிட்டு எதுக்கும் அங்கே போனால் எங்களுக்கு காரியம் அனுகூலமாக இருக்குமா லைஃப் நல்லா இருக்குமா எதுக்கும் தீர்க்கதரிசி இடத்துல கேட்பேன்னு தீர்க்கதரிசி இடத்துல போய் கேட்குறாங்க அப்பொழுது அவர் ஜெபித்து வரும் காரியங்களை குறித்து கேட்பதற்காக போனார்கள் இந்த வசனம் வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் அவங்க போய் என்ன கேட்குறாங்க எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா நாங்கள் அறையும்படிக்கு தேவனிடத்தில் கேள் நாங்கள் இப்போ போகிற பிரயாணம் நல்லா இருக்குமா அந்த இடத்துல நாங்கள் போய் வாழ முடியுமா இருக்குமா எஸ்ன்னு ஆண்டவர் சொல்லிட்டா நாங்கள் போகிற வருங்காரியத்தை கேள் அப்போ ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினார் ஓகே நீங்கள் போகலாம் இந்த பிரயாணம் உங்களுக்கு இனிதாய் முடியும் அனுகூலமாய் முடியும் என்று சொன்னதற்கு பிறகு போனாங்க என்ன நடந்தது அதே நியாயாதிபதிகள் பதினெட்டு இருபத்தொன்பது சொல்லுகிறது பூர்வத்திலே லாயிஸ் என்னும் பேர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின் படியே தான் என்று பெயரிட்டார்கள் உங்களுக்கு தெரியும் இயேசு அழைக்கிறார் ஊழியங்கள் எந்த ரோட்டில் அது இருந்துச்சுன்னா க்ரீன்வேஸ் ரோட் வெள்ளக்காரங்க காலத்திலிருந்தே அதுக்கு க்ரீன்வேஸ் ரோடுன்னு பேர் வச்சாங்க அதில் தான் பெரிய பெரிய முதலமைச்சர்கள் மந்திரிமார்கள் பெரிய நீதிபதிகள் தலைமை நீதிபதிகளுக்கு எல்லாம் இருக்கும் அந்த க்ரீன்வேஸ் ரோடில் தான் அவங்களுக்கு பங்களாஸ் எல்லாம் இருக்குது பெரிய விஐபி ஏரியா மெயின் ஏரியா அந்த பீச் ரோடில் இருக்கும் அது காலாகாலத்திலேயே அதுக்கு க்ரீன்வேஸ் ரோடு என்று பெயர் இருந்தது வெள்ளக்காரங்க காலத்திலேருந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலேருந்து அந்த ரோட்டுக்கு பெயர் க்ரீன்வேஸ் ரோட் பசுமை சாலை என்று பெயர் ஆனால் அந்த இடத்திலே ஆண்டருடைய திட்டத்தின்படியாக ஊழியத்தை தொடங்கின வரும் காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு அறிந்து கொள்ளுகிற அன்பின் அப்போஸ்தல் நாயகர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் அந்த இடத்துல தன்னுடைய ஊழிய ஸ்தாபனத்தை தலைமையிடமாக வைத்ததற்கு பிறகு எப்படி லாயிஸ் என்னும் பட்டணம் இந்த ஜனங்கள் போய் அந்த தான்கோத்திர பிதாக்கள் போனதுக்கு பிறகு இவங்களுடைய தகப்பன் பேராகிய தான் என்கிற பெயரை அந்த பகுதிக்கு வைத்தார்களோ அதே போல் ஆங்கிலேயருடைய காலத்திலிருந்து கிரீன்வேஸ் ரோடாக இருந்த அந்த ரோடு அன்பின் அப்போஸ்தலன் தீர்க்கதர்சி டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த ரோட்டிற்கே பாலை எவ்வளவோ வருஷங்களாக இருந்த நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இருந்த அந்த ரோட்டருக்கு பேரை டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை என்று மாற்றினார்கள் ஆமே பாருங்கள் பெயர் பதிக்கிறது வரும் காரியங்களை குறித்து கேட்டு அறைந்து அந்த இடத்துல தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை ஸ்தாபித்ததை நிமித்தம் அந்நிய பெயர் இருந்தது மாறி அதுவும் வேறு ஏதோ ஒரு சந்து பந்துக்கு பேரை மாற்றுறாங்கன்னா பரவாயில்ல அரசாங்க கைட்லேயே உலக மேப்பிலே வரும் பொழுது இந்தியா சென்னைன்னு வரும் பொழுது அந்த சென்னை பகுதியில் உள்ள ஒவ்வொரு தெருக்களையும் பார்க்கும் பொழுது க்ரீன்வேஸ் ரோடு இருந்தது என்ற இடத்த இப்போ அந்த டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை என்று மாற்றினார்கள் காரணம் என்ன தெரியுமா வரும் காரியங்களை கேட்டு அறைந்து அதன் படி தன் ஊழியத்தை செய்த அந்த அன்பின் அப்போஸ்தலனுடைய அபிஷேகம் பாருங்க அவங்கள் தங்களுடைய பெயரை அந்த இடத்துல பதித்திருக்கிறார்கள் அது சாதாரண இடம் இல்லை எல்லா முதலமைச்சர் மந்திரிமார்கள் எல்லா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் உடைய அந்த ரோடு சின்ன ஒரு சந்து பொந்தல்ல அதுதான் மேன்மை வரும் காரியங்களை கேட்டறியணும் ஆண்டவரே என் பிள்ளையை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன பிள்ளை என்ன நான் படிக்க வைக்கணும் இவன் ஊழியக்காரனா என்ஜினியரா டாக்டரா இல்லை இவனுக்கு பிஸ்னஸாக எல்லாத்தையும் கேட்டு நீங்கள் அறிஞ்சிக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் நான்காவது நன்மையான ஈவுகளை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமா மற்ற ஏழு பதினொன்று சொல்லுகிறது ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் பரலோக பிதா அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அப்படின்னா நல்ல வேலையை ஆண்டவர் கொடுப்பார் நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பார் நல்ல வீடு வாசலை கொடுப்பார் நல்ல சந்ததி சந்தானத்தை கொடுப்பார் நன்மையானதை கொடுக்கிற ஆண்டவர் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்க வீட்டில் தடப்பட்டிருக்கிற நன்மையான காரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் எல்லா தடைகள் உடைகிறது எல்லா தடைகளும் உடைச்சி இந்த பேண்டமிக் சீசனில் எனக்கு நல்லது நடக்கலை வியாபாரம் இல்லை வேலை இல்லை வருமானம் இல்லை கடனில் கிடக்கிற பஞ்சத்தில் கிடக்கிற எனக்கு திருமண பிள்ளையுடைய திருமண காரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய முடியலை என்று இந்த கோவிட் காலங்களில் வீடுகளிலிருந்து அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் பரம பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இனி நல்லது நடக்க உங்களுடைய துன்பத்தை கட வருஷங்களுக்கு சரியாக ஆண்டவங்களை மகிழ்ச்சியாக்கி நிறைய நன்மையான காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்க உதவி செய்வார் கடைசியாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது சகரியா பத்து ஒன்று சொல்லுகிறது பின்மாறி காலத்து மழையை கத்தரிடத்தில் வேண்டி கொள்ளுங்கள் பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னாச்சுன்னா நல்ல அபிஷேகம் வல்லமை வரங்கள் ஆவியானுடைய கிரியைகளுக்காக நீங்கள் ஆண்டரிடத்தில் கேட்டுக்கொள்ளணுமா லூக்கா பதினொன்று பதிமூன்று சொல்லுகிறது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் எதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டும் அத்தியாவசியமாக தேவையா தேவை ஏன்னா பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும் நீங்கள் பல நடைவீர்கள் பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் பரிசுத்த ஆவியான வரும்பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டதிலிருந்து எடுத்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் பரிசுத்தில உள்ளத்தில் வரும்பொழுது குழப்பத்து நாவி எடுத்து போட்டு தெளிந்த புத்தி நாவியை கொடுப்பார் பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்பொழுது சொல்லு கடங்காத பெருமூச்சுகளோடு நீங்கள் அது ஏதுவாக இருக்கும் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு எனவே அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர் பரிசுத்த ஆவியானவர் பின்மாறி காலத்து மழையை கர்த்த இடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக மழை குடும்பத்தின் மீது பிள்ளைகள் மீது வரும்படி நீங்கள் ஆண்டு விடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என் அன்பு பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் நல்ல சாட்சிகளை பார்த்தீர்கள் உங்களுக்கு மிகவும் நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் இப்ப நிறைய பேருடைய ஒரு கேள்வி எனக்கு எப்ப இப்படி ஒரு அற்புதம் நடக்கும் எனக்கு எப்படி இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்றெல்லாம் சொல்லி இயக்கத்தோடு காத்திருக்கிறீங்க இது உங்களுடைய டேன் நாள் இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படி அதிசயத்தின் என்கிற பெயரோடு பிறந்த ஆண்டவர் இப்பொழுது உங்களை ஆசிர்வதிக்க இதோ உங்கள் வீடுகளுக்குள்ளே வருகிறார் அப்படியே டிவி பட்டிக்கு முன்னால் முழந்தால் போடுங்க கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் கண்களை மூடி செபிப்போம் அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே அழைத்ததும் ஓடி வருகிறவரே கோடி ஸ்தோத்திரங்களப்பா நம்பிக்கையோடு எனக் காண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் அதிசயத்தின் தேவன் என் வீட்டிற்குள்ளே வந்துவிட்டார் என்கிற நம்பிக்கையோடு தங்களுடைய இதயக் கண்களை திறந்து உம்மை தரிசித்துக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி நோக்கி பாரும் உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அவர்கள் முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறேன் அவைகள் தீமைக்கேதுவாய் அல்ல நன்மைக்கேதுவான நினைவுகளே என்று சொன்ன வசனத்தின் படியாக இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் தீமையிலே முடியாமல் நன்மையிலே முடிவதாக ஆசீர்வதிக்கிறோம் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது என்று புலபின யோபுவைப் போல என் பிள்ளைகள் புலம்பாதபடிக்கு கர்த்தரே எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி எப்பொழுதும் உம்மை துதிக்க கர்த்தரேன் பிள்ளைகளுக்கு வழி திறந்து தாரும் ஆண்டவரே பிழைப்பிற்கு வழி இல்லையே வாழ வழி இல்லையே கடன் வழி இல்லையே இந்த வியாதியிலிருந்து விடுவிக்க வழி இல்லையே உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கணீரோடு இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி வந்து நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் கவலைப்படாத நான் இருக்கிற மகளே எனக்கு யாருண்டு யார் இருக்கிறார்கள் என்று கேட்ட என் பிள்ளைகளுக்கு இதோ நான் இருக்கிறேன் மகளே நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உன்னை

சமணராகி ஆண்டவர் என் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும் உடைய குடும்பத்திலே ஊழியத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வையும் மேன்மையும் தாரும் பின்தங்கி கிடக்கிற என் பிள்ளைகளை ஆண்டவர் முன்னணியிலே கொண்டு வருவீராக உங்கள் கர்த்தர் முன்னே போகிறார் என்று தடைகளை உடைக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கும்படி முன்னணியிலே போவீராக திருமண தடைகள் உடைக்கப்படட்டும் கற்பத்தின் தடைகள் உடைக்கப்படட்டும் வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள் ஊழியத்திலே காணப்படுகிற தடைகள் படிப்பில் வீட்டிலே காணப்படுகிற தடைகள் உற்றைக்கப்படுவதாக என் ஆண்டவர் என் பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னீரே என்பவர்களுடைய ஜனங்களுக்கு முன்பாக சொந்த பந்தங்களுக்கு முன்பாக என் பிள்ளைகளுக்கு நீ செய்வீராக கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் இதன் நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று புறஜாதிகள் சொல்லத்தக்கதாக பெரிய காரியங்கள் செய்வீர்கள் பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் பெரிய விடுதலை கிடைக்கட்டும் பெரிய சுகம் கிடைக்கட்டும் மரண கட்டுகள் அறுக்கப்படட்டும் குறிப்பாக இந்த கொரோனாவினால் பயந்து போயிருக்கிற என் பிள்ளைகளுக்கு கொரோனாவில் இருந்து ஒரு பரிபூர்ண விடுதலையை தாரும் இந்த கொரோனாவுடைய பின்னணி பாதிப்பாக இருக்கிறவுடைய பொருளாதார காரியங்களிலே ஆண்டவர் ஒரு ஒரு செழிப்பை கட்டளையிடுவீராக குடும்பத்தில் ஒருவேளை இந்த கொரோனா காலங்களிலே யாராவது மறித்து போனவர்களின் நிமித்தம் துக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் இவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஆண்டவர் இந்த இழப்பை ஈடுகட்டும்படி ஒரு அற்புதத்தை செய்வீராக மைமையான காரியங்களை செய்யும் நம்முடைய நாமம் அய்மைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓ எம் ஆர் ரோடு அருகில் கொட்டி வாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் இன்போ அட் மார்வல் ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள்